பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையாகவே அவர்கள் தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஏவு. இந்த நாளிலும் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் தலைவணங்கி ஜபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த பிள்ளைகளை உமக்கென்று நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நீர் கற்று தாரும் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிள்ளைகள் தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஈவு என்று நான் சொன்னேன். உண்மையாகவே அவர்கள் நம்மிடத்திலே கொடுக்கப்படுகிற ஒரு அருமையான ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம். ஒருவேளை நமக்கு அருமையானவர்கள் நமக்கு ஒரு கிஃப்ட் அல்லது வெகுமதியை கொடுப்பார்களானால் அதை குறித்து நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அதை மிகவும் பத்திரமாக வைத்திருப்போம். யார் வந்தாலும் இது என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தது அல்லது என்னுடைய பாஸ் கொடுத்தது என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நாம் மற்றவர்களிடத்திலே காட்டி மகிழ்கிற ஒரு பொருளாக, ஒரு அருமையான ஒரு பொருளாக நாம் வைத்திருப்போம். அப்படித்தானே? அதே போல குழந்தைகளும் தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவாக இருக்கிறார்கள். ஒருவேளை வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனோவா அவனுடைய பெயர். அவனுடைய மனைவிக்கு அதிக காலமாக பிள்ளை இல்லாதிருந்தது. அவள் மலடியா இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஒரு நாள் தேவதூதன் அவள் முன்பாக தோன்றி அவளுக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான், அதற்காக அவள் தன்னை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். உடனே அவள் கணவன் வந்த உடனே அதை சொல்கிறாள். அப்பொழுது மனோவாவுக்கு ஒரு ஆசை, ஏன் அவர் என்னிடம் அதை சொல்லக்கூடாது என்று சொல்லி உடனே மறுபடியும் அடுத்த நாள் அவர்கள் காட்டிலே இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த தேவதூதன் மனோவாவுடைய மனைவியினிடத்திலே தோன்றுகிறான். அப்பொழுதும் மனோவா அங்கே இல்லை. அப்பொழுது இந்த மனைவியானவள் ஓடி வந்து சொல்கிறாள், இந்த தூதனானவன் என்னிடத்திலே இப்படி சொல்கிறார் என்று சொல்லி. அப்பொழுது தூதனிடத்திலே இந்த மனோவா கேட்கிறான், நீர் சொல்கிற இந்த காரியம் நிறைவேறும் பொழுது இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, பிறக்குமா என்பது இன்னும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தூதன் சொன்னதை விசுவாசித்து பிறந்து விட்டது போலயே நினைத்து அந்த தகப்பன் கேட்கிறான், இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி. அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள அநேகர் இன்றைக்கு நாம் குழந்தைகளோடு இருக்கிறோம். என்னுடைய குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே அநேக நேரங்களிலே தயக்கங்கள் வருவதுண்டு. ஆனால் மற்றவர்களிடத்திலே நாம் அதை வெளிப்படுத்திக் கொள்ள வெட்கப்படலாம். ஆனால் இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே நீர் எனக்கு தந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பது நம்முடைய அன்றாடக ஜபமாக இருக்க வேண்டும். அப்படியானால்தான் நம்முடைய குழந்தைகள் நாளைக்கு ஒரு ஆசீர்வாதமான குழந்தைகளாக, தேவனுக்கு மகிமையான குழந்தைகளாக வளர முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. குழந்தைகளை குறித்து நாம் பேச வேண்டுமானால் நிறைய பேசலாம். இன்றைக்கு நான் மூன்று முக்கியமான காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது காரியம், நிபந்தனை அற்ற ஒரு அன்பு. குழந்தையை நாம் நேசிக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் குழந்தையை நீங்கள் நேசிக்கிறீர்களா என்று நான் உங்களிடத்துல கேட்பேன், ஆனால் நீங்கள் சிரிப்பீர்கள். யார் நேசிக்காமல் இருப்பார்? எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைகளை கட்டாயமா நேசிப்பாங்க இல்லையா? ஆனா நான் இங்க கேட்கிற கேள்வி, உங்களுடைய பிள்ளைய நிபந்தனை இல்லாம, அன்கண்டிஷனல் லவ், அவ தப்பு செய்யும் போதும் அல்லது அவன் வம்பு பண்ணும் போதும் அல்லது நமக்கு அவமானத்தை கொடுக்கும் பொழுதும் எந்த நிலையிலையும் நாம் அவர்களை நேசிப்பதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டிய விஷயம். நல்ல காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது, நாம் சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் அவர்களை நேசிக்கிறோம். அப்படி அல்ல, ஆண்டவர் நமக்கு நினைவுறுத்துகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் நல்லவர்களானதினாலே தேவன் நம்மை நேசிக்கவில்லை, நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மை நேசித்தார். அதனாலே ஒருவேளை குறும்புக்கார பிள்ளைகள் அல்லது அதிக தொந்தரவு கொடுக்கிற பிள்ளைகள் நம்மளுடைய வீடுகளிலே இருப்பார்களானால் இன்றைக்கு அவர்களையும் நேசிக்க நாம் நினைவூட்டப்படுகிறோம். இன்றைக்கு பாருங்கள், ஒருவேளை சூப்பர் சைல்ட் சின்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி பெற்றோராகிய நம்மை இன்று சுற்றி இருக்கிறது என்று சொல்லலாம். நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட நோய்க்கு அடிமையாக இருக்கிறோம். இதை குறித்து ஒருவேளை தெளிவாக சொல்ல வேண்டுமானால், என்னுடைய பிள்ளைதான் எல்லாவற்றிலும் முதலாக வர வேண்டும், படிப்பில் என் பிள்ளைதான் ஃபர்ஸ்ட் வரணும், அல்லது மார்வேட போட்டியில ஃபர்ஸ்ட் வரணும், மனப்போட போட்டியில ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாத்துலயும் பெஸ்ட் என் பிள்ளையா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அம்மாவும் நினைக்கிறாங்க, ஒரு அப்பாவும் நினைக்கிறாங்க. அதற்காக அவங்க எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனா இது உண்மையாக இது சாத்தியமா? நிச்சயமாக இது இல்லவே இல்லை. எல்லாரும் அவரவர் பிள்ளைதான் முதலாவது நிக்கணும் அப்படின்னு நினைச்சா யார் அடுத்த இடங்களெல்லாம் பிடிக்க முடியும்? கிடையாது. சூப்பர் சைல்ட் சின்ரம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய மனதை விட்டு எடுத்து போட வேண்டிய ஒன்று. ஏன் பிள்ளை தேவன் எதற்காக இந்த உலகத்துல படைத்தாரோ அந்த காரியத்திற்காக வளர்க்கப்பட வேண்டும் என்று நாம் நினைப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது ஒரு சிறு ரோல் பிளே நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். கொஞ்சம் பாத்துக்கணும் பாய்வுல, கிச்சன் நிறைய வேலை இருக்கு எனக்கு. வெங்காயத்தை எடுத்து போட்டே இருக்காம. சரி சரி விட்டுப்போ. சரி சரி சொல்லிட்டு அவனை பார்க்க முடியாது, நீங்க பாத்துக்குங்க. தம்பி அக்காட்ட விளையாடு, வா 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 அக்காட்ட விளையாடு. இந்த ரோல் பிளேல நீங்கள் பார்க்கிறீர்கள், ரெண்டு பிள்ளைகளை அங்கே கவனிக்கிறீர்கள். சின்ன பிள்ளை சண்டை போட வந்த உடனே பெரிய பிள்ளை கத்தும் போது அவங்க அப்பா ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு, நீ பெரிய பிள்ளை, நீ விட்டு கொடுத்துருன்னு சொல்றாரு. இதுதான் எல்லா வீடுகளிலும் நடக்குது. நீ பெரிய பிள்ளை, அதனால நீ என்ன செய்துரு, விட்டு கொடுத்துரு. நீ பெரியவன் என்ற பெயர்ல எந்த ஒரு பிள்ளையும் நம்ம ஒதுக்க கூடாது. 6 வயசு, 5 வயசு, 7 வயசு வரைக்கும் எல்லாமே சின்ன பிள்ளைகள் தான். 2 வயசானாலும் சரி, அது 6 வயசானாலும் குழந்தை பருவம், குழந்தை பருவம் தான். அவங்க விளையாடுவதற்கு, அவங்க சுதந்திரமாக அவங்களுடைய பொருட்களை வைத்துக் கொள்வதற்கு, அவங்க தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்படணுமே தவிர, பிடுங்கி சின்னவங்க கையில கொடுத்துட்டு நீ பெரியவன் அதனால ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்வது அவர்களுடைய இருதயங்களிலே காயத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. இதோடு சேர்ந்து சமுதாயத்திலே நாம் செய்கிற ஒரு சில காரியங்களையும் சொல்ல விரும்புகிறேன். 2வது பிள்ளை பிறந்தவுடனே அதை பார்க்க போக வேண்டும் என்பது நம்முடைய பாரம்பரியங்களிலே ஒன்று. பார்க்க போகிற நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய கையிலே 2வது புதிதாக பிறந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன துணியை எடுத்துக்கொண்டு போகிறோம். வீட்டுக்குள்ளே போகும்போதே நம்மளுடைய கேள்வி, பேபி எங்கே என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. அங்கே 3 வயது பையன் நின்று கொண்டிருப்பான். அவனை தூக்கி கொஞ்சுவதற்கு முன்னால நம்மளுடைய வாயில வர்ற வார்த்தை, பேபி எங்கே. அப்ப அந்த சின்ன குழந்தை என்ன நினைக்கிறது, இதை பாரு, எத்தனை பேர் ஒரு நாள்ல வருவாங்க, 10-15 பேர் வருவாங்க. வருகிறவங்க எல்லாரும் யாரும் தேடுறாங்க, என்னுடைய பேபியை தான், என் தம்பியை தான், அல்லது என் தங்கச்சியை தான், என்ன தேடுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த உள்ளத்துல ஒரு சின்ன புள்ளி விழுகிறதை நீங்க மறந்து போக கூடாது. அடுத்தபடியாக என்ன செய்யறோம், அந்த புதிதா பிறந்த குழந்தைய மடியில தூக்கி வச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதோட விட்டா பரவாயில்ல, எவ்வளவு அழகா இருக்கு, அவனை விட இது ரொம்ப நரமா இருக்க, கண்ணை பார்த்தா இவன் ரொம்ப புத்திசாலியா இருப்பான் போலயே என்று சொல்லி இந்த புதிய பிள்ளையை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை அது 1 மாத குழந்தையாக இருக்கலாம், 2 மாத குழந்தையாக இருக்கலாம், அதற்கு நாம் பேசுவது ஒன்றுமே தெரியாது. ஆனால் அருகில நிற்கிற 3 வயது குழந்தைக்கு எல்லாமே புரியும். என்ன யோசிக்கும் என்று யோசித்து பாருங்கள். நம்மை பக்கத்துல வைத்துக் கொண்டு யாராவது ஒருவர் இன்னொருவரை புகழ்ந்து பேசினா நம்மளுடைய உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணங்களை யோசித்து பாருங்கள். எவ்வளவு வேதனை, ஏன் நான் இவங்க கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறது நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு கேள்வி. அதே போலதான் அந்த 3 வயது பிள்ளையும், அவனுக்குள்ளே ஒரு பெரிய கசப்புணர்வு, எல்லாருக்கும் அவன் தான் முக்கியம், நான் இந்த வீட்டுல ஒதுக்கப்பட்டவன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளாகவே தன்னைத்தானே மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்து கொள்வதற்கு பெரியவர்களாகிய நாம் இடம் கொடுக்கிறோம். அதனால இந்த நாட்கள்ல விசேஷமா ஒருவேளை முடிஞ்சா 2வது பிள்ளைய பார்க்க போகாம இருக்கலாம், அப்படி போனாலும் மூத்த பிள்ளைய எடுத்து கொஞ்சலாம், மற்ற காரியங்களை பேசலாம். இளைய பிள்ளைய குறித்து அதிகமாக உயர்த்தி பேசி மூத்த பிள்ளைய மட்டம் தட்டணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. 3வதாக ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம வீடுகள்ல நம்ம குழந்தை பிறந்த 1 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம பேர் வைக்கிறோம். குருவானவரை வீட்டுக்கு அழைத்து அல்லது ஆலயத்துல பிள்ளைய கொண்டு போய் ரொம்ப அருமையாக சாம்வேல், ஜான் அல்லது பீட்டர் என்று சொல்லி வேதத்தில் உள்ள அருமையான பேரை நம்ம சுட்டுகிறோம். ஆனா அதிகாலையில அல்லது மிக அவசியம் அவசரமான ஒரு வேளைகளில வீடுகளில் கேட்கப்படுகிற அநேக நாமங்களை பார்க்கும் பொழுது அந்த வீட்டுல யார் இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாயிருது இல்லையா. எப்படி கூப்பிடுகிறோம் அவர்ல, ஏ முரடுங்க வா, ஏ தடியாங்க வா, ஏ செவிடு, ஏன் காது கேட்காத மாதிரி நிக்கிற, இப்படிலாம் நம்ம அவங்களுக்கு முரடு, செவிடு, தடியா என்று சொல்லி பல விதமான பெயர்களை, ஏ கழுத, இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பெயர்களால நம்ம பிள்ளைகளை அழைக்கிறோம். பெர்மனண்டா பிள்ளைகளுக்கு பட்ட பெயர் வைத்து அழைக்கிற அப்பா மார் உண்டு, அம்மா மார் உண்டு. ஒரு பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் அந்த பெயரை சொல்லிதான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை அவங்க எதிர்த்து ஏன் என்ன இப்படி கூப்பிடுறீங்க, கூப்பிடாதீங்கன்னு சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. ஆனா அந்த உள்ளம் எத்தனையாக நொந்து போயிருக்கும் அப்படிங்கறத உங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்க பெற்றோர்கள், பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்களை வேதனைக்குள்ளாக நாம் கொண்டு போகவே கூடாது.
அடுத்ததாக நான்காவது காரியம், ஒப்பிடாதீர்கள். ஒரு நாளும் பிள்ளைய இன்னொரு பிள்ளையோட ஒப்பிடாதீங்க. உங்க ரெண்டு பிள்ளைகளையும் ஒப்பிட்டு பேசாதீங்க. ஒரு ஒவ்வொரு பிள்ளைங்களும் யூனிக். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையும் விசேஷமாக படைத்திருக்கிறார். ஒரு பிள்ளை மாதிரி இன்னொரு பிள்ளை இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரு பிள்ளை நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையா இருக்கும், இன்னொரு பிள்ளை அழகா பாடுகிற பிள்ளையா இருக்கும். படிக்கிற பிள்ளைக்கு பாட்டு வராது, பாடுகிற பிள்ளைக்கு படிப்பு வராது. ஆனா ரெண்டுமே நமக்கு ரெண்டு கண்கள், மறந்து போக கூடாது. எப்போலாம் அந்த பிள்ளைங்களை நம்ம வந்து புகழணுமோ அப்போலாம் அந்த பிள்ளைகளை சுட்டி காட்டி நம்ம வந்து அவங்கள புகழ்ந்து பேச வேண்டியது மிக மிக அவசியமான காரியம். ஒரு நாளும் ஒப்பிட்டு பேசாதீங்க. ரெண்டு பேரையும் ஒன்னாதான பெத்தேன், அவன் என்ன அழகா படிக்கிறான், நீ இப்படி மக்கா வந்து நிக்கிற சொல்லவே சொல்லாதீங்க. அடுத்த வீட்டு பையனோடையும் ஒப்பிடாதீங்க. அவங்க வீட்டுல எல்லாம் டியூஷனா வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல எல்லாம் இப்படியா செலவழிக்கிறாங்க, நாங்க எவ்வளவு செலவழிக்கிறோம், நீ ஒரு நாளும் படிக்க மாட்டேங்கிறியே, இப்படி எங்க மனத்தை வாங்குறியே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் பயங்கரமான வார்த்தைகள். இப்படிப்பட்ட பயங்கரமான வார்த்தைகளை பிள்ளைகளிடத்துல நம்ம பயன்படுத்தவே கூடாது, ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தேவன் நம்முடைய பிள்ளைகளை நமக்கென்று தனித்தன்மையோடு வித்தியாசமான தாளந்துகளோடு நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். அதை பேணி பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமையாகும். எனவே நாம் பிள்ளைகளை எந்த ஒரு நிபந்தனை இல்லாம, நல்லா படிச்சா நேசிப்பேன், சொன்னபடி கேட்டா நேசிப்பேன், என் பின்னாலேயே வந்தா நேசிப்பேன் அப்படின்னு இல்லாதபடி எல்லா நிபந்தனைகளையும் அகற்றி தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், நான் அவர்களை நேசிப்பேன் என்று சொல்லக்கூடிய நிபந்தனை அற்ற அன்பை அவர்கள் மீது செலுத்த நாம் ஞாபகப்படுத்தப்படுகிறோம். அடுத்தபடியாக பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பதில் மிக மிக முக்கியமான காரியம் பிள்ளைகளோடு நாம் எப்படி நேரம் செலவழிக்கிறோம் என்பதாகும். பிள்ளைகளோடு நாம் எப்படி நேரம் செலவழிக்கிறோம்? இன்றைய நாட்களிலே நமக்கு நேரமே கிடையாது. எதை எடுத்தாலும் நேரமில்லை, நேரமில்லை, நேரமில்லை என்று சொல்வது நம்முடைய சாதாரண ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட வேளையிலே நம்முடைய பிள்ளைகளோடு நாம் எப்படி நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வேலைகளையும் அலுவலக வேலைகளையும் நாம் வந்து பிளான் பண்ணணும். எப்படி பணத்தை செலவழிக்கிறதுக்கு ஒரு பிளானிங் மிக மிக அவசியமோ, அதே போல பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கணும்னு சொன்னா மற்ற வேலைகளையெல்லாம் பிளான் பண்ணி பிள்ளைகளுக்கு என்று ஒரு நேரத்தை வந்து நம்ம பிளான் பண்ணி ஒதுக்கி வைக்கலன்னு சொன்னா நிச்சயமா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தை வந்து கொடுத்து கொடுக்கவே முடியாது. ஒவ்வொரு மாதமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரம் வந்து பிள்ளைகளுடையது. சூசன்னா வெஸ்லிக்கு வந்து 18 பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனா வியாழக்கிழமை மத்தியானம் 2 மணி வந்து ஜான் வெஸ்லியுடைய நேரம். அது அவர் பின்னால தன்னுடைய தாயின் மறைவுக்கு பிறகு குறிப்பிடுகிறார். அத்தனை பிள்ளைகளுக்கும் அவங்க வந்து தனித்தனியாக நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்துல அந்த பிள்ளைகளோடு கூட அவங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை பற்றி பேசினாங்க. அப்ப நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டியது எத்தனை அவசியம் என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது. நாம நினைத்து பார்க்க முன்னால பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்களாகிறாங்க. ஒருவேளை 2 வருஷம் கழித்து நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா நீங்க உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு ஆன்ட்டி வந்திருக்கிறாங்களா அப்படின்னு காட்டும்போது நான் முதல்ல என்ன சொல்வேன், 2 வருஷத்துல இவ்வளவு பெரியவங்களாயிட்டாங்களா, போன தடவை வந்தபோது எவ்வளவு சின்ன பையனா இருந்தாயே அப்படின்னு நான் சொல்வேன் இல்லையா. இதுதான் அநேகர் சொல்கிற வார்த்தைகள். 2 வருடத்துக்குள்ள பிள்ளைகள் எவ்வளவு பெரியவர்களாக மாறிவிட்டார்கள் என்பது நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதனால வளர்ந்து பெரியவர்களாக முன்னால நம்முடைய பெற்றோருடைய கடமை என்ன என்பதை குறித்து நாம் மிக ஆழமாக யோசிக்க வேண்டும். ஒரு பெரிய நீதிபதி இருந்தார். அந்த நீதிபதி வயதிலே பெரியவர். அவர் வந்து சட்ட புத்தகம் ஒன்றை எழுத ஆரம்பித்தாராம். நிறைய சட்டங்களை எழுதினார். அதனால அவர் அதிகமான நேரத்தை வீட்டிலே உட்கார்ந்து புத்தகம் எழுதுவதிலே செலவிட்டார். அவருக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் அடிக்கடி ஓடி வந்து அவருடைய ரூம்குள்ள வந்து, அப்பா அப்பா என் கூட கொஞ்ச நேரம் விளையாட வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுவதுண்டு. அப்போலாம் இந்த நீதிபதி சொல்வாராம், ஓடு தம்பி, நீ ஓடி போய் வெளியே போய் விளையாடு, அப்பா ஒரு சட்ட புத்தகம் எழுதியிருக்கேன், அதை எழுதி முடிச்சா பிறகு நான் அவன் கூட வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி பல நாட்கள் கடந்தன, பல வருடங்கள் கடந்தன. கடைசியில அவர் புத்தகம் எழுதி முடித்து விட்டார். பையன் வந்து இளம் வாலிபனாகி விட்டான். இப்போ அவன் வந்து அப்பாவை வந்து வாங்கப்பா விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுற வயசுல அவன் இல்லை. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அந்த நீதிபதி மறித்து விட்டார். இந்த பையன் ஒரு வாலிபனானான். ஒரு நாள் கோர்ட்ல கூண்டுல இந்த வாலிபன் நிறுத்தப்பட்டிருக்கிறான். நீதிபதி அவனை பார்த்து பேச ஆரம்பித்தார். அவனுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த நீதிபதிக்கு ஒரு பெரிய ஷாக். நீயா தம்பி இங்க நிக்கிற, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஜட்ஜ், அவருடைய மகனா இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்ப அவன் சொன்னான், ஆமா ஒரு பெரிய ஜட்ஜ் மகன் தான் நான் இங்க நிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா சட்ட புத்தகம் எழுதினார். அவர் சட்ட புத்தகம் எழுதினாரு, நான் அவர் எப்போலாம் விளையாட வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் அப்போலாம் நான் புத்தகம் எழுதுறேன், நீ ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. கடைசியில நான் வந்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உள்ளாயிட்டேன், அவர் எழுதின சட்ட புத்தகம் தான் உங்க கையில இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். யோசித்து பாருங்க, ஒரு பெரிய சட்ட புத்தகம், ஆனா தன்னுடைய சொந்த மகன் அவர் இழந்து போனார். இன்றைக்கு அருமையான பெற்றோரே,
என்னுடைய ப்ராஜெக்ட் என்னுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லி உங்க பிள்ளைய நீங்க இழந்து போகக்கூடாது. என்னுடைய டீச்சிங் என்னுடைய பேப்பர் கட்டு என்னுடைய பேப்பர் கட்டு என்று சொல்லி உங்களுடைய பிள்ளையை இழந்து போக கூடாது. உலகத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அப்ரைசலுக்கு மேலாக உங்களுடைய ப்ரமோஷனுக்கு மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் மிக மிக முக்கியமானவர்கள். அதனால அவங்களோட நேரம் செலவழிப்பதற்கு எப்படி நீங்க பிளான் பண்றீங்கிறது மிக மிக முக்கியமான காரியம். பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிறதுக்கு தேவன் அருமையான வாய்ப்புகளை தர்றார். எதெல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்? சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது மடியில தூக்கி வச்சு அவங்களுக்கு என்ன செய்யலாம்? கதப்புக்க வாஸ்து காட்டலாம். அவங்களோட சின்ன வீடா இருந்தா கூட பரவாயில்ல, ஓடி பிடிச்சு விளையாடலாம் இல்லையா? நான் எங்க ஒளிஞ்சிருக்கேன் கண்டுபிடின்னு சொல்லி நம்ம ஓடி பிடித்து விளையாடலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலயோ அல்லது சனிக்கிழமை சாயங்காலமோ அவனோட கிரிக்கெட் விளையாடலாம் அல்லது செஸ் விளையாடலாம். எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு இன்டோர்ல விளையாடக்கூடிய காரியங்கள் இருக்கு. அல்லது ஒரு நாள் சாயங்காலம் வெளியே அவனை கூட்டிட்டு போய் அல்லது உங்க பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போய் அவளோட கூட நீங்க அம்மா அப்பா பிள்ளைகளாக விளையாடக்கூடிய அநேக விளையாட்டுகள் உண்டு. இப்படி நம்ம அவங்களோட விளையாடி நமக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு ரேப்போ பில் பண்ணா மட்டும்தான் பின்னால நம்ம நைட்ல வந்து ஜபத்துக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஓடி வருவாங்க. அப்படி இல்லைன்னா அப்பா ஜபத்துக்கு கூப்பிட முன்னால எல்லாரும் வேகமா போய் படுத்து பெட்ஷீட்டை போட்டு மூடிக்குவாங்க. அதனால தாயின் தகப்பனும் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்குவதற்கு நம்ம என்னென்ன காரியங்களை எல்லாம் தியாகம் பண்ணணுமோ அதையெல்லாம் நம்ம தியாகம் பண்ணணும். நம்மளுடைய சொந்த வேலைகள் நம்மளுடைய அலுவலக வேலைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாகும். நல்லா கவனிச்சு பாருங்க, அலுவலகம் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கும் இல்லையா? உங்க ஸ்கூல் அங்கேயே தான் இருக்கும். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என் ஸ்கூல்ல நான் இன்னும் பாக்குறேன், அது அப்படியே தான் இருக்கு. ஆனா என் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்களாகி போயிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டே ஆஃபீஸ நம்ம அல்லது மிஷினரி ஃபீல்ட யோசித்து பாருங்க, அது அதே மாதிரி தான் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா பிள்ளைகளுடைய வளர்ச்சி நமக்காக காத்திருக்காது. நல்லா யோசித்து பார்க்கணும். 10 வயசை தாண்டிட்டான்னா அதுக்கு பிறகு அவன் தோல் மேல நம்ம கை போட முடியாதம்மா, அவன் தோல் மேல நம்ம கை போட முடியாது. இன்றைக்குதான் அவனை நம்ம மடியில வச்சு ஊட்டலாம், ஆனா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு நம்ம ஊட்ட முடியாது. அதனால இன்றைக்கு இந்த நாட்களை அலுவலகம் காத்திருக்குங்கிறத ஒரு நிறைய நேரம் மறந்துட்டு அலுவலகத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு கடைசி இடம் கொடுக்கறோம். அதை மாற்றி பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுப்பது மிக மிக அவசியம். அது மாத்திரம் இல்ல, நாளை நம்மதல்ல, நாளைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறது வந்து மிக யோசிக்க வேண்டிய விஷயம். 12 வயசுக்கு பிறகு பிள்ளைகள் வேலைக்கு போயிடுறாங்க அல்லது வேற காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. அப்படி நம்மளை விட்டு விலகி போன பிறகு மறுபடியும் நமக்குள்ள நெருக்கத்தை உண்டாக்குவது என்பது வந்து முடியாத காரியம். அதனால இன்றைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த சின்ன வயதுல ஒருவேளை 10 வயசுக்குள்ள தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில எவ்வளவு நெருக்கங்கள் உண்டாகுதோ அதுதான் பிற்காலத்துல அந்த குடும்பத்தை இணைத்து கட்டும் அப்படிங்கறத வந்து நம்ம மறந்து போக கூடாது. மகளா இருந்தா மகள் தனியாக இருக்கிற வேலைகள்ல, மகன் தனியா இருக்கிற வேலைகள்ல அவங்க யாரை எதிர்பார்க்கறாங்க? பெற்றோரை தான் எதிர்பார்க்கறாங்க. ஒருவேளை வெளியே சொல்ல மாட்டாங்க, அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க அதனால கதவை பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க தான். ஆனா அந்த உள்ள என்ன ஏங்குது, எங்க அப்பா அம்மா என்னோட இருக்க மாட்டாங்களா? ஒருவேளை ஒரு நாள் லீவ் போட்டு நீங்க அவங்களோட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், எங்க அம்மா எனக்காக லீவ் போட்டு இன்னைக்கு என்னோட உட்கார்ந்துருந்தாங்க, எங்க அப்பா லீவ் போட்டு எனக்காக இன்னைக்கு உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பிள்ளை வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. நான் அதை முடிக்கலையே இதை முடிக்கலையே சொல்லாதபடி ஒரு நாள் பிள்ளையோட உட்கார்ந்து நீங்க அவங்களோட விளையாடுவீங்கன்னு சொன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாக அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அதனால தயவுசெய்து அவங்களுக்கு நேரம் கொடுப்பதற்கு நம்ம முன் வர வேண்டும். அவங்க பயப்படும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு நம்மளுடைய துணை தேவை. நிறைய காரியங்கள் இன்றைக்கு அவங்களை பயங்காட்டுகிற காரியங்கள் நம்ம காலங்களில் உள்ளது போல இல்லை. இன்றைக்கு அவனுடைய பியர் ப்ரெஷரை யோசித்து பாருங்க, பள்ளிக்கு போகிறான், அங்கே முரட்டாட்டமான பையன்களை பார்க்குறான், இப்படி செய்யலைன்னா அடிச்சிருவேன், அப்படி செய்யலைன்னா அடிச்சிருவேன், அடிக்கவும் செய்கிறான். அதனால ஒவ்வொரு நாளும் அவன் வந்து வீட்டை விட்டு போகும்போது நெஞ்சத்துக்குள்ள பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இன்றைக்கி என்ன நடக்குமோ, இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவானுகளோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு கூட அவன் போகிற வேலைகள் நிறையா உண்டு. அது மாதிரி தான் வாலிப பிள்ளையும் நிறைய நெருக்கங்கள், அந்த நெருக்கங்களை உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது, சொன்னா காரியங்கள் விபரீதமாகும். இப்படி பயப்படுகிற நேரங்கள்ல அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த பெற்றோர் கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து தைரியத்தை நம்ம ஊட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கையில இப்படிப்பட்ட முரட்டு பையனோட நம்ம மூவ் பண்ண வேண்டியது இருக்கலாம், அல்லது ஆசிரியர்கள் ஒருவேளை திட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். எக்ஸாமை குறித்து அவனுக்கு பயம் இருந்தா அதை குறித்த தெளிவை கொடுக்கணும். பாஸ் பண்றதுதான் முக்கியம், அப்படி இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது அவசியமே தவிர பாஸ் பண்ணலன்னா ஒண்ணும் இல்லை,
தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்குள்ள வேணும். அதையெல்லாம் நம்ம அவன்கிட்ட பேசாததுனாலதான் அவன் ஃபெயில் ஆன உடனே அப்பா அம்மா மூஞ்ச பார்க்க பயந்து கொண்டு வேற எதையாவது அவன் செய்யறான். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து அவனோடு கூட நேரம் செலவழித்து அதை குறித்து அவனோடு கூட பேசுவது மிக மிக அவசியம். நீ ஃபர்ஸ்ட் வரணும், நீ ஃபர்ஸ்ட் வரணும், நான் என்ஜினியரிங் அனுப்பணும்னு வச்சிருக்கிறேன், உன்னை அதை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், இதை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் மாத்திரம் சொல்லும் போது அடுத்த பகுதி அவனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதாக போயிருது. நம்ம இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம பிள்ளைகள்கிட்ட எல்லா காரியங்களையும் உலகத்தில் அவங்களுக்கு நடக்கும்ங்கிறத பேசணும். வாழ்க்கையில் வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு, ஏமாற்றங்களும் உண்டு, எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு அவனுடைய மனதை நம்ம திடப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அவன் மகிழ்ச்சியா இருக்கும்போது அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறான். எனவே கவனியுங்கள், பிள்ளைய பேசும்போது அவங்கள கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். 5 வயசு பிள்ளையோ, 10 வயசு பிள்ளையோ, அல்லது அது 12 வயசு பிள்ளையோ, 24 வயசு பிள்ளையோ, ஒரு சில நேரங்களில் அவங்க வெளியிருந்து வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடா வருவாங்க. ஏதாவது ஒரு காரியம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம் நடந்திருக்கும், ஓடி வந்து மம்மிட்டையோ அல்லது டாடிட்டையோ அந்த கதையை சொல்லணும்னு அவங்க சந்தோஷமா ஓடி வந்து பேச ஆரம்பிக்கும் போது எங்க அம்மா அப்பதான் ரொம்ப மும்முரமா சீரியல்ல பாத்துட்டு இருப்பாங்க அல்லது சமையல்ல இருப்பாங்க. உடனே என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பொருடா நான் பிறகு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சுவிட்சை நீங்க ஆஃப் பண்ணிடுறீங்க. அதுக்கு திரும்ப பிறகு அதை வந்து நீங்க ஏற்ற முடியுமா? முடியவே முடியாது. அவங்க பேசும்போது அவங்கள கவனிங்க. ஒருவேளை அவங்க சின்ன பையங்க, சின்ன பொம்பளை பிள்ளைங்க, அவங்களுக்கு ஏற்றபடி பேசுவாங்க, அர்த்தமே இல்லாம பேசுவாங்க. நான் போனா பஸ் ஓடிடுச்சா, அதுக்கப்புறம் நான் அடுத்த பஸ்ஸுக்கு நின்னனா, அவன் வந்தானா, இவன் போனானான்னு சொல்லி ஒருவேளை அர்த்தமே இல்லாம அவங்களுடைய வாக்கியங்கள் போய்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் அப்படியாமா, அப்படியா, அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனோ தாயோ கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க உள்ளத்துல உள்ளதையெல்லாம் அவங்க வெளிப்படுத்துறாங்க. நீங்க கவனிக்கிறீங்களா அப்படிங்கறத அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காட்டணும். டிவியில மூஞ்சி வச்சுட்டு ஊன்னு அப்பா கேட்டாருன்னா அடுத்த நாள் அப்பாட்ட வந்து அவன் பேச போறதே கிடையாது. அடுப்படியில கிண்டிக்கிட்டே அம்மா சொல்லு 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 அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நாள் அவ அவங்க கிட்ட வந்து பேச போறதே கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவ யார்கிட்ட போய் பேசுவான், எஸ்எம்எஸ்ட யார்கிட்ட பேசுவான், அவன் யார்கிட்ட போய் பேசுவான், ரோட்டு மனையில் இருக்க அவனுடைய ஃப்ரெண்டுகிட்ட பேசுவான். அப்போ நீங்க ஆத்திரப்படுறதுல அவசியமே இல்லை. கவனிக்க வேண்டிய நேரங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் கவனமாய் கவனித்து கொண்டே வருவோமானால் ஆர்வத்தோடு பிள்ளைகள் நம்முடைய காலை பிடித்து வரும்போது நம்ம நிச்சயமா அவங்க அவங்களோடு கூட அவங்கள தூக்கி உட்கார வைத்து சொல்லுப்பா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தலையை அசைத்து ஊங்கொட்டி நம்ம அவங்க கிட்ட பேச ஆரம்பித்தோம்னு சொன்னா நமக்கும் அவங்களுக்கும் இடையில பெரிய ஒரு பிளவு வரவே வராது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஒரு குழந்தைய நல்லா வளர்க்குறதுங்கிறது ஒரு கலை தாங்க. நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நிச்சயமா பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க இல்லையா? நான் ஒரு டீச்சர் தான், என்னால வந்து மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன வரும், லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன வரும்னு சொல்லி என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். எப்படி, இத்தனை வருஷம் டீச் பண்ணதுனால என்னால வந்து அதை வந்து சொல்ல முடியுது. ஒருவேளை ஒரு சிலர் சமையல்ல பிரமாதமா இருப்பாங்க, அவங்க பிரியாணியை யாரும் மோசம்னு சொல்லவே முடியாது. எப்படி வந்தது? தொடக்க நாட்களில் ஒவ்வொருத்தட்டையாக கேட்டாங்க, இதை போடணுமா, அதை போடணுமா, வெட்டி போடணுமா, நசுக்கி போடணுமா, இப்படி நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒருவேளை தகப்பனார்மாரும் இங்கே இருக்கிறீங்க, தகப்பனார்மார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இன்றைக்கி எக்ஸல் பண்ணியிருக்கீங்க, எப்படி நிறையா காரியங்களை கற்றுத்தான் தெரிஞ்சீங்க. அதே மாதிரி தான் பிள்ளை வளர்ப்பும். பிள்ளை வளர்ப்பு எளிதான ஒரு காரியம் இல்லை. வித்து போட்டு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தா மாத்திரம் போதாது, தேவையான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா மாத்திரம் போதாது, அல்லது தேவையான கல்வியை கொடுத்தா மாத்திரம் போதாது. அவனை மனிதனாக உருவாக்கணும். உருவாக்குகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கலை. அந்த கலை நம்ம முதலாவது கற்றுத்தேற வேண்டிய கலை. இந்த பிள்ளை ஒரு தேவன் எதிர்பார்க்கிற வடிவத்தில் வரணும்னு சொன்னா நம்மளுடைய கவனம் முழுவதும் அங்கதான் இருக்கணும். வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே நம்மளுடைய பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் வளர்க்கும் கலையை கற்றுத்தேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பிள்ளைகளை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிற நாம், பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிற நாம் அடுத்தபடியாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி அவர்களை எப்படி கண்டிக்க வேண்டும். நேரம் செலுத்துவதோடு அல்லது அன்பு செலுத்துவதோடு மாத்திரம் நம்முடைய காரியங்கள் முடிந்துவிடக்கூடாது. வேதத்திலே மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையின் நெஞ்சில் மதியனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லி. பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கட்டாயமாக மதியனம் இருக்கும், அதை அவ்வப்போது தண்டனையின் பிரம்பு அகற்ற வேண்டும். அவ்வப்போது என்று நான் சொல்கிறேன், எப்பொழுது வேண்டுமோ அப்போது மாத்திரம். அதிகமாக கண்டிப்பதும் தவறு, கண்டிக்காமலே விடுவதும் தவறு. இன்றைக்கு 2 விதமாக மக்கள் யோசிக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர் சொல்கிறார்கள்,
என்னுடைய பிள்ளையை நான் கண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவாகவே வளரும் போது தானாகவே புரிந்து கொள்ளும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று. இன்னும் ஒரு தாரார் சொல்கிறார்கள், நான் முதலாவது இருந்தே அடித்துதான் வளர்ப்பேன், எதற்கெடுத்தாலும் நான் அடித்துக் கொண்டேதான் இருப்பேன், நிற்காதே உட்காராதே சாப்பிடும் போது இப்படி சாப்பிடு என்று சொல்லி அடித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று சொல்கிறார்கள். இந்த ரெண்டு முறையுமே தவறு. பிள்ளையை சமநிலையிலே நாம் கண்டிக்க பழக வேண்டும். அன்பும் கண்டிப்பும் இணைந்து வர வேண்டும், ரெண்டும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அதிகமாக நேசித்தால் மாத்திரமே கண்டிக்க முடியும். ஒரு யூத பழமொழி உண்டு, அடிக்கும் பொழுது அடுத்த கையில ஒரு ஆப்பிளையும் வைத்திருக்க வேண்டுமாம். அடித்து முடித்த உடனே அந்த ஆப்பிளை கொடுக்க வேண்டும். அடிப்பது என்பது திருத்துவதற்காக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிள்ளைகளை எப்படி கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அவர்களுடைய வயதுகளை குறித்து இப்பொழுது நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிப்போம். 0 to 7 இந்த வருடங்கள் கட்டுப்படுத்தும் காலம் என்று சொல்லலாம். 0 பிறந்த நாளிலிருந்து 7 வரைக்கும் கண்ட்ரோலிங் இயர்ஸ், கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய வயது. இந்த வயதை நாம் தவறு விட்டு விடுவோமானால் அதற்கு பிறகு அவர்களை கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம். 7 to 12 வரைக்கும் பழக்குவிக்கும் காலம், ட்ரெய்னிங் பீரியட் என்று சொல்லலாம். எதை நாம் கற்றுக் கொடுத்தோமோ அதை திரும்ப அவர்களை செய்ய சொல்லி திரும்ப திரும்ப பழக்குகிறோம். எப்படி ஒரு கோச் அவர் பிராக்டிஸ் பண்ணதை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறாரோ அதே போல பேரண்ட்ஸும் முதலாவது கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அவங்க செய்கிறாங்களாங்கிறத பக்கத்திலேயே இருந்து கவனிக்க வேண்டிய வயது அது. 12 to 20 வரைக்கும் ஆலோசனை கொடுக்கலாம், இப்படி எல்லாம் செய்யலாம்ப்பா இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆலோசனை தான் கொடுக்கணுமே தவிர அதற்கு மேல தீர்மானங்களை எடுப்பது பிள்ளைகள் தான் எடுப்பாங்க. 20 மேல வந்தானா ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடப்பா தூங்கப்பா அவன் ரூம் ரெடிப்பா அப்படிதான் நம்ம அவனை நடத்த முடியுமே தவிர அப்போ அவனிடம் ஒன்றுமே நம்ம பேசவே முடியாது. எனவே மிக முக்கியமான காலம் வந்து 0 to 7 என்று நான் நினைக்கிறேன். அந்த கட்டுப்படுத்தும் காலங்களிலே நாம் எப்படியெல்லாம் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும், அவர்களை மிக கவனமாக கவனிக்க வேண்டிய வயசு. ஒருவேளை கொஞ்ச வேண்டிய வயசும் அதுதான். 0 to 3 வரைக்கும் எல்லாரும் பிள்ளையை தூக்கி தூக்கி கொஞ்சுவாங்க. கொஞ்சம் கூடாதுன்னு நான் சொல்லல, கொஞ்சலாம். ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டுப்பாடு மிக 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 அவசியம். சின்ன வயதுல நம்ம கற்றுக் கொடுத்தா முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி அழகாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒழுக்கம் கற்பித்தல் எந்த வயதிலிருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஒரு முறை ஒரு அம்மா டாக்டர்கிட்ட போனாங்களாம், ஒரு மாசம் கழித்து போனாங்களாம், இந்த பிள்ளைக்கு நான் எந்த வயசுல இருந்து நான் டிசிப்ளின் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி. அப்ப அந்த டாக்டர் சொன்னாராம், நீங்க ஆல்ரெடி 30 லேட்டா வந்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் டேல இருந்தே பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் 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 சொல்லி கட்டுப்பாடே இல்லாம நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அதற்கு பிறகு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது மிக மிக கடினம். அதனால முதல் நாள்ல இருந்தே அவர்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை நாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரெண்டாவதாக அழுதா கிடைக்கும், இதுவும் ஒரு வயசுக்கு முன்னாலேயே, அதாவது பேச தெரியும் முன்னாலேயே தொட்டில கிடக்கும் போதே இந்த பிள்ளைங்க எல்லா காரியத்தையும் அழுது சாதிக்க பழகிடுறாங்க. மேல இருக்கிற கலர் பொம்மை வேணும்னு சொன்னா அந்த பக்கமா பார்த்து அவங்க கத்துவாங்க. அது எதுன்னு பேரண்ட்ஸுக்கோ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ தெரியாது, ஆனா இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா கேட்டு கடைசியில எதை காட்டும் போது அந்த பிள்ளை அழுகைய குறைக்குதோ அதை பறிச்சு கையில கொடுக்குறாங்க. சின்ன வயசுல பலூனை பறிச்சு கையில கொடுக்கலாம், 5 ஒரு டாய வாங்கி கொடுக்க முடியும், 12 என்ன வாங்கி கொடுப்பீங்க, ஒருவேளை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஷூ வாங்கி கொடுப்பீங்க, 20 அவன் கார் கேட்கும் போது எங்க போய் வாங்குவீங்க. இந்த பிடிவாதம் அழுதால் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து முதலாவது இருந்தே திட்டவட்டமாக நிறுத்தப்பட வேண்டிய காரியம். இதுல நிறைய பெற்றோர் கவலினமாக இருக்கிறீங்க, அநேக பெற்றோர் ரொம்ப கவனமாகவும் இருக்கிறீங்க, சந்தோஷப்படுகிறேன். இந்த வயசுல இருந்தே அழுதா கீழே விழுந்து அடம் பிடித்தா நிச்சயமா நம்ம அம்மா தருவாங்க, நிச்சயமா நம்ம அப்பா தருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. இன்னும் ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன், தாயும் தகப்பனும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். எப்ப பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க, கடைக்கு போய் நம்ம ஏதாவது வாங்கிட்டு இருக்கும் போது அந்த கடைக்காரன் இவங்க கண்களுக்கு படுகிற மாதிரி ஏதாவது ஒரு அழகான விளையாட்டு ஜாமான வைப்பான், அந்த ஜாமான பார்த்த உடனே பிள்ளை வேணும்னு கேக்குது, அம்மா வேண்டான்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அது கீழே விழுந்து அழுத உடனே எல்லாரும் நம்மளை பாக்குறாங்களே, ஐயோ எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா வேகமா பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து கொடுத்து வாங்கி கொடுத்துறாரு. இது தவறான ஒரு காரியம். தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு உடன்பாடு இருக்கணும், கடைக்கு போகும் முன்னதாகவே பிள்ளைகள் இடத்துல சொல்லியிருக்கணும், இதைதான் வாங்க போறோம், இதை தவிர வேற எதுவும் வாங்க மாட்டோம், நீ அழக்கூடாது என்று சொல்லி. அப்படி அழுதாலும் வாங்கி கொடுக்காம 2 கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்க திரும்ப அழமாட்டாங்க. அதுக்கடுத்தபடியாக பிள்ளைகள் நம்மளை ஆளக்கூடாது, இது கூட பிள்ளைகள் நம்மளை ஆளுவதுதான், அழுதா கிடைக்கும் அப்படிங்கறத பழகிட்டாங்கன்னா அப்பப்ப அவங்க வந்து அழுது சாதிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் நல்லா சொல்ல போனா பிள்ளைக்காகவே வீடு அமைக்கப்பட்டிருக்கும். 3 பிள்ளை தூங்குறான், எல்லாரும் பேசாதீங்க,
ஒருவேளை அப்பா சொல்வாரு அல்லது அம்மா சொல்லுவாங்க, பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு, குழந்தை தூங்குது, யாரும் சத்தமா பேசாத, குழந்தை தூங்குது, சத்தமா ரேடியோ போடாத, குழந்தைக்காகவே அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக தவறு. வெளியே எங்கேயும் போனா ஃபேன் இல்லாம என் பிள்ளை உறங்காது, அது இல்லாம உறங்காது. இப்படி நம்ம வந்து பிள்ளைகள் வந்து நம்மளை ஆளுகிற மாதிரி பழக்க வழக்கங்களை வைக்கவே கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு பிள்ளைகளுக்கு போதிக்கணுமே தவிர அவர்களுக்காக மற்றவர்களை எல்லாம் மாற்றுவது என்பது முடியாத காரியம். ஒருவேளை உங்க வீட்டுல, உங்க வீடு சின்ன வீடு, உங்க அப்பா அம்மா நீங்க மட்டும் இருப்பீங்க, மாறிக்குவீங்க, நாளைக்கு சமுதாயத்துக்குள்ள போகாம வளர முடியுமா? முடியாது. அதனால பிள்ளைகள் நம்மளை ஆளக்கூடாது, நம்ம தான் அவர்களை ஆளணும். அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அதன்படி பிள்ளைகள் செய்ய வேண்டும். அடுத்தது தன்னம்பிக்கையை வளர்க்கணும். இந்த வயசுலயே அவங்களுக்கு வந்து ஒரு என்னால முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு 3 வயசு 3.5 வயசு 4 வயசுல எல்லாம் தொடங்கலாம். என்னென்ன காரியங்கள்லாம் அவங்களா செய்வாங்கன்னு யோசித்து பாருங்க பாக்கலாம். 3 வயசுலயே எல்கேஜிக்கு போறான், பென்சில் பிடிச்சு எழுதுறான், திரும்ப பேக் தூக்கிட்டு வர்றான். ஆனா வீட்டு விட்டு போகும்போது அம்மா அம்மா என்ன செய்யறோம், 7 மணிக்கு பிள்ளைய தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல விட்டு அவனை வந்து பிரஷ் எடுத்து கையில கொடுத்து அம்மாவை பல்ல விளக்கி விட்டு மறுபடியும் தூக்கிட்டு வந்து பாத்ரூம் எடுத்து வச்சு ஷர்ட்டை போட்டு வாயில ஊட்டி பேகை தோல்ல மாட்டி ரிக்ஷால கொண்டு போய் விட்டு பய சொல்லிட்டு வர்றீங்க. இந்த பிள்ளைக்கு என்னைக்கு தன்னம்பிக்கை வரும்? நிச்சயமா வராது. ஒவ்வொரு வயசு வரும்போதும் அந்தந்த காரியத்தை அதது செய்யணும். 5 வயசுல அந்த பிள்ளை செய்யக்கூடிய வேலையை அம்மா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 7 வயசுல அந்த பொண்ணு செய்ய வேண்டிய வேலையை அம்மா செய்ய வேண்டாம். சாப்பிட்டுட்டு தட்டு கழுவுறது 7 வயசு பிள்ளைக்கு முடியாதா? நீங்க தான் கழுவணுமா? நிச்சயமா கிடையாது. 9 வயசுல ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் தன்னுடைய செல்ஃபை தானே எடுக்கணும், தன்னுடைய புக்கை தானே எடுக்கணும். 12 வயசுல ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் தன்னுடைய துணிமணிகளை தானே துவைக்கணும். இதெல்லாம் இழுத்து போட்டு நானே செஞ்சுட்டு ஆஹா ஒரு பிள்ளை பெத்து வளர்த்ததே போதும் அப்படின்னு அழுத்துக்கிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. நிறைய அம்மாமாருக்கு 40 வயசுல முதுகு வலி, குறுக்கு வலி, எல்லா வலியும். ஏன் எல்லா வேலையும் நாமே செய்யணும்? கிடையாது. ஒண்ணு நமக்கு கஷ்டம், அடுத்தது நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கஷ்டம். ஒருவேளை எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜும் மெடிக்கல் காலேஜுக்கும் தான் அரும்பணும் நினைச்சிட்டு இருக்கீங்க. படிச்சு அவன் காலேஜுக்கு போகும்போது அவனுக்கு துணி துவைக்கிற கேர் போவா? இன்னைக்கும் பார்க்க போறாங்க. 1 மாசத்துக்கு 1 தடவை அம்மா போய் எல்லா துணியும் துவைச்சு தர்றாங்க. வாழ்க்கையில நடக்காத காரியங்களை செய்யாதீங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அது மாதிரி ஒவ்வொரு சின்ன காரியம், சாப்பிடுறதுக்குன்னு ஒரு நேரம் உண்டு, டிவி பாக்குறதுக்குன்னு ஒரு நேரம் உண்டு, விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரம் உண்டு. டிவி பாக்குற நேரம் என் பிள்ளை சுட்டு டிவி முன்னால உட்காந்தா என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி முன்னால உட்கார வச்சுட்டு நீங்க எல்லா வேலையும் செய்யாதீங்க, பேசுங்க. இந்த நேரம் 6:00 to 6:30 தான் நீ டிவி போடலாம், அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. 3 வயசுலயே அதை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரலன்னு சொன்னா பின்னால ரொம்ப கஷ்டமான காரியமாக மாறிடும். கோபத்துல கண்டிக்காம தவறுகளை வந்து திருத்துவதற்காக கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் டிவி பார்க்கும்போது விட்டுறது, அடுத்த நாள் நம்ம மூடு சரியா இல்லங்கிறதுக்காக பிள்ளைய பைய பிடிச்சு இழுத்து இனிமே டிவி பக்கம் போனேனா பாரு அப்படின்னு வாழ்வான்னு நம்ம கத்துறதுனால அந்த பிள்ளை மாறப்போகிறதே இல்லை. கோபத்தினால ஒரு நாளும் நம்ம பிள்ளைகளை தண்டிக்க கூடாது. நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சேர்ந்து எதிர வர்ற பிள்ளை மேல நம்ம வந்து சாடி முடிச்சிடறோம். அப்படி இல்லாதபடிக்கு பிள்ளைகளை எப்படி தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய நேரம் நம்ம பேரண்ட்ஸ் செய்யற தவறுகளை நம்ம மறந்துடுறோம். கோபத்துல நம்மளை எரிச்சல் முட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து நம்ம கன்னத்துல அடிக்கிறோம் அல்லது தலையில குட்டுறோம். ஒரு சில அப்பா அம்மா வீட்டுக்குள்ள வந்தோடனே அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பெல்ட்டை கழத்தி சாத்துறாங்க அல்லது செருப்பை கழத்தி சாத்துறாங்க. இப்படி பயங்கரமான காரியங்களை நம்ம செய்யறோம். இது வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நீங்க யோசித்து பாருங்க. அப்பா அடிச்சிருவாரோ, அம்மா அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால ஒருவேளை ஒரு காரியத்தை செய்யாம இருக்கலாம். ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தையும் உண்டாகவே உண்டாகாது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்படின்னா எப்படிதான் இந்த பிள்ளைங்களை வந்து நம்ம கண்டிக்கிறது, எப்படிதான் வளர்க்கறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை உங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி வரலாம். வளர்க்க வேண்டிய பாசிட்டிவ் மெத்தட் நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. பாராட்டு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு சின்ன ஒரு ரோல் பிளே நீங்க இப்ப பாக்க போறீங்க. பிளெஸிங்கா என்ன வரைஞ்சிட்டு இருக்க? மறந்துட்டா. போன வாரம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன். யாரு? ஜெகதீஷ், என்னோட காலேஜ் மேட். US இருந்து 7 years கழிச்சு சென்னையில வந்து செட்டில் ஆயிருக்கான். வேளச்சேரில தான் வீடு. நான் கூப்பிட்ட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலியா வரேன்னு சொல்லிருக்கான். இன்னைக்கு ஈவினிங் வராங்க. அவங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யும். US வந்து வந்திருக்காங்க. சரிங்க, டிஃபன் செஞ்சிடுறேன். ஓகே ஓகே, சரிடா.
எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க 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 வாங்க. நிக்கி என்னங்க? வாங்க. இதுதான் என் வைஃப் நிக்கி. ஹலோ ஹலோ. டாக்டர் பிளெஸ்ஸி. பிளெஸ்ஸி. இது ஜெகதீஷ். உங்க வைஃப் ஸ்டெல்லா. பிளெஸ்ஸி. திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க் யூ. சொல்லுங்க. வெரி குட். அதான் சொல்லுங்களா எப்படி இருக்கீங்க கேக்குறீங்களா? குட் கேர்ள். சோ அப்புறம் சோ யோசன வந்து இங்க கிளைமேட்ல எப்படி செட் ஆயிச்சா? பரவால அப்படியே ஒரு நாள் செட் ஆயிட்டு இருக்கோம். பரவால கனெக்ட் மீட் பண்ணமே சரிடா வரணும் நீ வேற வரணும் சொல்லி இருந்தா. ஆமா ஆமா அதான் சரி வெயிட் பண்ண ஃபேமிலி வந்து விசிட் பண்ணி பண்ணலாம்னு வந்தோம். வெரி குட் வெரி குட். பசி என்ன பண்ற? என்ன வரையறீங்க? நீ கூட பார்க்கலாம். ஓ அழகா வரைஞ்சிருக்கீங்க. வாவ் நல்லா இருக்கு பசி. பசிக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் டிராயிங்ல. ரொம்ப நீட்டா அழகா வரையா. ஓ அது மட்டும் இல்ல வரையிறது மட்டும் இல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த தொந்தரவும் கிடையாது ரொம்ப காம் டைப். பரவாயில்ல குட் கேர்ள். ஐ ஷுட் ரியலி தேங்க் லார்ட் ஃபார் தட். பரவாயில்ல இந்த காலத்துல தொந்தரவு கொடுக்காம இருக்கிறது நல்ல அபூர்வமான காரியம் தான். இப்போ இந்த ரோல் பிளேல நீங்க பாத்தீங்க அந்த சின்ன குட்டி பிள்ளைய குறித்து இது எங்களுக்கு தலைவேதனை இது தண்டம் அப்படின்னு அவங்க சொல்லல. அதுக்கு பதிலா இது அவட்ட இருக்கிற நல்ல காரியங்களை அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்றது வந்து அவளுடைய மனதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான எண்ணங்களை கொடுக்கும். எங்க அப்பா அம்மா என்னை நேசிக்கிறாங்க எங்க அப்பா அம்மா என்னை அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அவளுக்குள்ள ஒரு நல்ல சுவாபங்களை கொடுக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம மறந்து போகவே கூடாது. பாராட்டு அப்படிங்கறது வந்து ஒரு மேஜிக் வேர்டு மாதிரி உங்க பிள்ளைங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு அவங்க செய்யற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை கண்டுபிடித்து அதற்காக நம்ம பாராட்ட ஆரம்பித்தோம்னு சொன்னா நிச்சயமா அவங்க வந்து தன்னாலவே நீங்க நினைக்கலாம் பாராட்டிக்கிட்டே இருந்தா என்னைக்கு இவங்க தப்ப யார் சுட்டி காட்டுறதுன்னு சொல்லி இல்லவே இல்லை. பாராட்ட பாராட்ட அவங்க கிட்ட இருக்கிற குறைகள் மறைந்து கொண்டே போகும். ஒருவேளை என்றைக்குமே பெருக்காத உங்க பிள்ளை இன்னைக்கு வீட்டை பெருக்குறா உங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு பகுதியில தொடப்பம் படவே இல்லை. ஆனாலும் நீங்க முடிச்ச உடனே ரொம்ப நல்லா பெருக்கி இருக்கிறமா நீ நல்ல பிள்ளைமா வெரி குட் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த நாள் பெருக்கும் போது அவளே அந்த குறையை நிறுத்திடுவா. நீங்க சொல்லும் போதே நல்லா தான் பெருக்கிருக்க அந்த காணரை பாரு என்ன அழகுல பெருக்கிருக்க அப்படின்னு சொல்லி அவளுடைய குறையை நீங்க சுட்டி காட்டும் போது அவங்களால திருந்த முடியாது. அதே மாதிரிதான் படிப்புலையும் அவங்களுடைய குறைவுகளை சுட்டி காட்டாதீங்க அவங்களுடைய நிறைவுகளை சுட்டி காட்டுங்க. உலகம் பிள்ளைகளுடைய குறைவுகளை சுட்டி காட்டுவதற்கு மிக மிக வேகமா இருக்குது. டீச்சர் எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சொல்றாங்க நீ எல்லாம் எதுக்கு பண்ணி எடுத்துக்கறவன் மண்டையில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க நீ எல்லாம் எதுக்கு விளையாட வர்றேன்னு சொல்லி இப்படி உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவனுடைய குறைவுகளை தான் சுட்டி காட்டுறான். ஆனால் பெற்ற தாய் தகப்பனாகிய நம்ம அவங்களுடைய குறைவுகளை நீக்கி அவங்கள வந்து சரிப்படுத்தி ஒழுங்காக்கி உலகத்துக்கு வந்து ஒரு நல்ல உன்னதமான பிள்ளைகளாக மாற்றி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாமும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு அவங்களுடைய வீக்னஸை சொல்லி காட்டிக்கொண்டே இருப்போமானால் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் ஒவ்வொரு நாளும் கீழே போய்கொண்டே இருக்குமே தவிர உலகத்தில் அவங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விஷயத்துல கண்டிக்க வேண்டிய விஷயத்துல தாயும் தகப்பனுக்கும் இடையில ஒற்றுமை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரெண்டு பேரும் பிள்ளை வளர்க்க வேண்டிய விஷயத்துல நம்ம ஒற்றுமையாக இருந்து பல காரியங்களை செய்யணும். அதுலயும் முன் மாதிரியாக இருக்கணும். தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல். அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க என் பிள்ளை ஒழுங்காவே இல்ல அல்லது என் பிள்ளை ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறான் என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அலைந்து கொண்டிருக்கிற பெற்றோராகிய நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம யோசித்து பார்ப்போம். நானும் என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் ஒரு காலத்துல அப்படிதான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய பிள்ளையினால நான் ஒரு சில நாட்கள்ல நான் வேதனைப்பட்ட காலங்கள்ல ஆண்டவர் எனக்கு அதை தான் சுட்டி காட்டினார். என் பிள்ளைய மாற்றும் ஜெபம் பண்ணாத என்னைய மாற்றும் ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். நான் என்னையே மாற்றம் ஜோம் பண்ணும் போதுதான் நான் யோசித்தேன் இது ரொம்ப கஷ்டமான காரியம். வம்பு பண்றான் ஊர்ல வம்பெல்லாம் விலக்கி வாங்கிட்டு வர்றான் எல்லாருக்கும் முன்னால அவமானமா நிக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் அவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு கற்றுக்கொடுத்தார். உங்க பிள்ளைய நம்ம நேசிக்க நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா அதுவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருங்கிறத நீங்க மறந்து போகவே கூடாது. பிள்ளைகளை பாராட்டுங்க. இந்த ஸ்கிட்ல நீங்க பார்த்த மாதிரி உங்க வீட்டுக்கு வர்றவங்ககிட்ட இவன் ஒழுங்கே கிடையாதுன்னு சொல்றதை நிறுத்திட்டு இவனை மாதிரி காணாது இவன் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஸ்நாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டணும். அவனுக்கு முன்மாதிரியா இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம இன்னைக்கு விட்டுடணும். நம்மளுடைய கோபம் நம்மளை விட்டு போகணும். நம்மளுடைய எரிச்சல் இன்னைக்கு நம்ம விட்டு நம்மளை விட்டு போகணும். இன்னும் நிறைய காரியங்கள் நம்மளை விட்டு இன்னைக்கு அகன்று போக வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஆவியானவற்றை கேளுங்க. ஆண்டவரே நான் எப்படி மாறணும் நான் எப்படி மாறினா என் பிள்ளை நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஆண்டவரை கேட்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை. தேவனுக்காக கட்டி எழுப்பப்பட வேண்டியவர்கள்.
அவர்களை பாராட்ட 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 அவங்க கிட்ட இருக்கிற பல காரியங்கள் தானாகவே அகன்று அவங்க வந்து அருமையா உருவாகுவதை நீங்க பார்க்க முடியும். ஒரு சிறிய சம்பவத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு ஞானி ரோட்டு வழியா போயிட்டு இருந்தாராம். ஒரு கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் கூலி ஆட்கள் வேலை செய்துட்டு இருக்காங்க. ஒரு வேலைக்காரன்ட்ட கேட்டாராம், என்னப்பா செய்யறேன்னு சொல்லி. ஐயா, நான் வயிற்று பிழைப்புக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னானா. கொஞ்ச தூரம் 10 அடி நடந்துட்டு மறுபடியும் அதே வேலையை செய்து கொண்டிருந்த இன்னொரு வேலையாட்ட கேட்டாராம், என்னப்பா வேலை செய்யறேன்னு சொல்லி. அவன் சொன்னானா, கட்டட வேலை செய்யறேங்க சொன்னானா. இன்னும் கொஞ்ச தூரம் போனார், அதே கட்டட வேலையில வேலை செய்து கொண்டிருந்த இன்னொரு சித்தாள்ட கேட்டாரு, என்னப்பா வேலை செய்யறேன்னு சொல்லி. ஐயா பாருங்க, நான் ஒரு பெரிய கத்தீட்டர்ல கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்கன்னு சொன்னான். ஒரே கட்டடம் தான், 3 பேரும் கட்டினாங்க. ஒரே கட்டடத்துல தான் 3 பேரும் வேலை செய்தாங்க. ஒருவன் கண்ணில் வயிற்று படைப்புக்காக மாத்திரம் செய்கிற வேலையாக தென்பட்டது. இன்னொரு கண்ணில் அது வந்து ஒரு வெறும் கட்டிடமாக தான் தென்பட்டது. ஆனால் 3வது ஆள் கண்ணில் அது ஒரு பெரிய தேவாலயமாக கத்தீட்டர்களாக தென்பட்டது. அருமையானவர்களே, நம்முடைய கரங்களில் தேவன் கொடுத்துருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். பெத்துட்டனே அப்படிங்கிறதுக்காக நம்ம வளர்த்துக்கோமா, அல்லது என் பிள்ளை அதை வளர்த்து நான் பெருசாகணும், அதை ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு மாத்திரம் நினைத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆலயமாக அது உருவாக வேண்டுமானால் ஒவ்வொரு செங்கலும் ஜபத்தோடும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து பெறுகிற ஞானத்தினாலும் கட்டப்பட வேண்டியது. நம்மளுடைய கண்கள் அங்கே இங்கே திரும்பாம அந்த கட்டடம் எப்படி கட்டி எழும்பி வருதுங்கிறதுலயே நம்ம அக்கறை கொள்வோமானா, நிச்சயமா ஒரு நாள்ல நம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரிய கத்தீட்டலாக எழும்பி நின்று தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக விளங்குவாங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்காக நாம் செபித்து முடிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு ஈவாக நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த பிள்ளைகளை உமக்காக வளர்ப்பதற்கு எங்களுக்கு நீர் ஞானம் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற அநேக தவறுகளை எங்களுக்கு சுட்டி காட்டினீர். இன்றைக்கு நாங்கள் அவைகளை விட்டு விடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். கணவனும் மனைவியுமாய் இணைந்து நின்று எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியான பெற்றோராக நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பிள்ளைகள் வளர்ப்பதிலே நாங்கள் அதிகமாய் கவனம் செலுத்த அதிகமாய் நேரம் செலுத்த எங்களை நீர் பலப்படுத்தும். அவர்களை பாராட்ட எங்களுக்கு வாயில வார்த்தைகளை தாரும் ஐயா. அவர்களை சபிக்காதிருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நீர் கொடுத்த பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, எந்த காரணத்தை கொண்டும் சாபமான வார்த்தைகள் பெற்றோராகிய எங்களுடைய வாயிலிருந்து புறப்படாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் பிள்ளைகளை எம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். அவர்களோடு சேர்த்து எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். உமக்கென்று ஒரு கத்தீட்டலாக எழும்பி நின்று இந்த உலகத்திலே பிரகாசிக்க கிருபை செய்வீராக. இயேசு